நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த ஜெயங்கொண்டத்தில் இருக்கேன். மாஸ்க் மென்சூருக்கு வந்திருக்கேன் பாருங்கள். மாஸ்க் மென்சூரு நால் ரோட்டில் இருந்தேன். பொம்மையை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் கடைக்கு தான் ஜவுளி எடுக்க வந்திருக்கேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாருங்கள் நண்பர்களே, கடை வந்து செம்மையாக இருக்குது. நிறையா வந்து கம்மி ரேட்டில் தரேன்னு சொன்னாங்க. அதான் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுனா கேட்கலாம். இதில் எப்படி டிசைன் இருக்குங்க? 69 ரூபாய்க்கு டிஷர்ட் இருக்குல்ல, அதை காட்டுங்க. ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்தாச்சு. ஆமா இருக்கு, லைக்ரா பேண்ட். ஐயா அதை நான் எடுத்துருக்கேன். இதை மடிச்சு பில்லு கண்டுபிடிக்கணும். நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 ரூபா நினைக்காதீங்க. இதோட ரேட் வந்து 299 ரூபா. ஆனால் 300 ரூபாய்க்கும் 299 ரூபாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 1 ரூபா வித்தியாசம் இருக்குது. 1 ரூபாயா இருந்தாலும் அதில் ஒரு தேன் தயார் வாங்கி சாப்பிடலாம். இதுல ப்ளூ கலர் இருக்க மாதிரி பச்சை கலர் இல்லை. தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். பச்சை கலர் பேண்ட், மஞ்சள் கலர் சட்டை, கருப்பு கலர் செருப்புன்ட்டு கேச வித்தியாசமா போட்டு இந்த ஊரே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி ஆகும். போட்டு போடுறாரு, போட்டு போடுறாங்க. சரி, போட்டு பாருங்க. வேற சட்டை எங்க இருக்கு? 149 ரூபா. ஐயா போய் 180 ரூபா இருக்குது. 200 ரூபா 140 ரூபா. 149 ரூபாய்ல சட்டை ரெண்டு பேர் இருக்கு. இன்னும் நிறைய கலர் காட்டுங்களேன். நிறைய சிவப்பு கலர்ல எடுத்து, நிறைய சிவப்பு கலர்ல எடுத்து. சிவப்பு கலர் போட்டுருக்கீங்களா? எல்லாம் ஒரே ரேட்டு தானே? 149 ரூபா. வேற என்ன இருக்கு? வேற சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன இருக்கு? 249 ரூபாயில ஆஃபர் எல்லாமே நல்லா இருக்கும். லைக்ரா சட்டா? ஆ, லைக்ரா சட்ட வந்து லைக்ரா கட்டுங்க. ஐயோ
ரெண்டு பேரும் ஒரே இது செலெக்ஷன் பண்ணிட்டோம். நான் செலெக்ஷன் பண்ணதா இவங்க செலெக்ஷன் பண்ணாங்க. உங்களுக்கும் வருத்தம் இல்லை. நண்பர்களே இதை எடுத்து கூட தச்சுக்கலாமா? இந்த காலத்து மாடல்லாம் பாருங்க, புளி புரண்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் எல்லாம் போட்டா புள்ளிங்க வம்பாங்க. இதுல சரி இந்த மாதிரி மாடல கொஞ்சம் காட்டுறோம். ஆனா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் போனாதான் நாலு பேர் மதிப்பாங்க. பாருங்க நண்பர்களே, இங்க அங்கே கிழிஞ்சிருக்குன்னு. ஒரு காலத்தெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் சட்டையை கீச்சு விட்டு போவாங்க. இப்பெல்லாம் இது வந்து முன்கூட்டியே சட்டையில வந்து டிசைன் வச்சிடறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பசங்க லவ் பண்ணி சட்டையை கீச்சுப்பாங்கிற இது முன்கூட்டியே நம்ம கலிகாலத்துல தெரிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு முன்னாடியே கிழிஞ்சே வருது சட்டை. அதனால இது லவ் ஃபெயிலியர் சட்டை, கல்யாண மாடல் சட்டை. கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாட்டி அடி வாங்குற சட்டை. இந்த பேண்ட் ஒன்று கொடுத்துருங்க, நல்ல பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கு. நல்லா பச்சை பச்சையிருந்தாங்க. இன்னும் பச்சையா இருக்கும், பச்சை நிறையாது, பச்சை பச்சையா இருக்கும்.
காட்டுறது பச்சை இருங்க, நல்லா பச்சையா இருந்து அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, வாழ்க்கையில பச்சை தான், நல்லா பச்சை பச்சையா போடணும் அதான் என்னோட ஆசை. நண்பர்களே, நான் தீபாவளிக்கு நிறைய பச்சை பச்சையா போட போறேன் நண்பர்களே. சட்டை எல்லாமே பிளாக் கலர்ல காட்டுங்க. இது மாடல் டிஃப்ரெண்டா இருக்கு. பிளாக் பேண்ட் அவுட்டிங்க அந்த ரெண்டு பேண்ட் போதும். ஃபார்மல் சும்மா காட்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபார்மலாம் போட மாட்டேன். இங்க டீஷர்ட் பார்மலும் சூப்பரா தான் இருக்கு, பிளைனா இருக்கு. வேற எடுங்க, இது நல்லா இருக்கு. இது ஓகே, இது இது எடுத்துக்கலாமா? நினைச்சேன் உள்ள வச்சுக்கிட்டான்.
பில்லு போட்டாதான் வாங்க ஒரு வாட்ச் எவ்வளவு எடுத்தா ஒரு வாட்ச் ரெண்டாயிரத்தி ஒரு வாட்ச் பஞ்ச கலர் ஒன்று கொடுங்க, ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. இந்த பச்சை கலர் இந்த மஞ்சள் கலர் ப்ரோ என்ன எதுக்கு நீங்கள் ரெண்டு வாட்சி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கு ரெண்டு கை இருக்குங்கிறதுனால தானே நண்பர்களே. இங்கே பாருங்க, ஒரு வந்து ஒரு கை ஒரு வாட்சி கட்டுறவங்கலாம் வந்து நார்மல், ரெண்டு கையில் ரெண்டு வாட்சி கட்டுறவங்க தான் மாஸ். இந்த கடை பேரும் மாஸ் சரிங்களா. நால் ரோட்டில் இருக்குது, நான் அப்போ கிளம்புறேன். பெண்களுக்கு தனி ஸ்பெஷலா நல்லா பிரச்சனை இருக்கு. உங்க லவர் நீங்க அதே மாதிரி அவங்க என்ன